வணக்கம் மக்களே, நான் தான் ஜீம்ஸ் ராஜா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த பூமி டீசரோட அனலைசிஸ் போட்டிருந்தோம்ல, அதில் சொன்ன அந்த அனலைசிஸ் பார்க்கலன்னு அதை போய் பாருங்கள். அதில் சொன்ன விஷயம் வந்து நான் வந்து கொஞ்சம் சர்காஸ்டிக்காக சொன்னாலுமே அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி இப்போது ட்ரைலர் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரைலரை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி அந்த இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸை பற்றிலாம் நிறைய பேர் போஸ்ட் போட்டிருப்பாங்க ஃபேஸ்புக்கில். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால அப்போ பண்ண முடியலை, இப்போ தான் டைம் கிடச்சிது. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் ஸ்டார்ட். ஒரு விதை போதும். நான் அதில் சொல்லியிருந்தேன் தெரியுமா, நம்ம ஆள் வந்து மார்ஸுக்கு போய் விவசாயம் பண்ண போகிறான்னு. அதான் கண்டிப்பாக வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி மார்ஸ்லேயே தான் போய் விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு விதை போதுன்ற மாதிரி அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த இந்த சி அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, இருங்க இருங்க, இந்த ஃப்ரேமு வந்து இதுக்கப்புறம் ஒரு ஃப்ரேம் வரும். என்னால் ஒரு புது உலகத்தை உருவாக்க முடியும். இந்த பாருங்க, இந்த ஃப்ரேமு பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது, நிறையா பேர் வந்து இன்டர்ஸ்டெல்லார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, எனக்கு என்ன படம் தோணுச்சுன்னா, இந்த மார்ஷியன் ஒரு படம் இருக்குது, அதுலேயும் மார்ஸுக்கு தான் போவாங்க. ஒரு மிஷனில், நாசாவோட மிஷன் ஆகும், நாசா மிஷனில் போய் மார்ஸுக்கு போவாங்க. ஓகேவா, அங்கே போயிட்டு வர்றப்போ ஒரு அது ஒரு இது நடக்கும், ஏதோ ஒரு ஸ்டாம்னால் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் கொலாப்ஸ் ஆகி அவங்க வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாப்பில். அங்கே வந்து அவர் வந்து உருளைக்கிழங்கு வச்சு விவசாயம் பண்ணுவாப்பில். அதை பார்த்துருக்காப்புல நம்ம ஆள். இந்த வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்று ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போலக்கு டேரக்டர்கிட்ட. மார்ஸ் என்ன கொப்பம் விட்டு சொத்தா பார்த்தா, நம்மளும் பண்ணோட விவசாயம்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து மார்ஸில் போய் விவசாயம் பண்ணுறப்பில் செம்ம ஃபண்டு தான். அதை வந்து நான் அன்றைக்கி சும்மா விளையாட்டுக்குன்னு சொன்னேன்னா, அது நிஜமாகவே மார்ஸில் விவசாயம் பண்ண போகிறாங்க. என்ன அங்கே அந்த படத்தில் வந்து உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணால் நம்மளால் வந்து இது சீரக சம்பா, அதுக்கப்புறம் இந்த இது கத்திரிக்காய், இது வெண்டைக்காய் எல்லாம் பண்ணுவாப்பில் உள்ள இருக்கு. ஜெயம் ரவி 25வது படம். இவன் இந்த 25வது படம் அப்படின்றனால, இது வரைக்கும் 25 படத்தில் ஒன்று நமக்கு விரல் விட்டு எண்ணிடலாம் நல்ல படம் எத்தனை நடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 25வது படம் வந்து மெமரபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறான் போல இருக்கு. மெமரபிளாக இருக்கணும் அந்த 25வது படம்னு சொல்லிட்டு, அதுக்காண்டி வந்து முரட்டுத்தனமாக ஊம்பணும்னு சொல்லிட்டு ஊம்பக்கூடாது. நல்ல நல்ல ஸ்டோரி எடுத்து, இந்த தனி ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணால் எல்லாருமே கண்டிப்பாக வரவேற்பாங்க. அதை விட்டுவிட்டு வந்து வந்து விவசாயம் பண்ண போகிறேன், விவசாயம் பண்ண போகிறேன்னு ஊம்புனா, இதை இந்த படம் வந்து நடித்த அடுத்த ஃப்ளாப் ஆக போகுது. இந்த படம் நீங்கள் வேணால் பார்த்துங்க. இதை பற்றி நான் இந்த ஃபஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் கவனிச்சிட்டேன். இதை வந்து வேறு எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. நான் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போஸ்ட் போட்டப்போ பார்த்துருந்தேன். இந்த பாருங்க, யார், சேகுவேரா? சேகுவேரா கிடையாது, நம்ம வந்து ஜெயம் ரவி குவேரா. இது டியர் காம்ரேட்ஸ், என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா? என் கடமை எம்ஜிஆர். நம்மால் என்னென்ன இது எவ்வளோ மேக்ஸிமம் வந்து உறிஞ்சு எடுக்க முடியுமோ உறிஞ்சு எடுக்கிறாப்புல. இதை பற்றி நான் அந்த பதிலாக சொல்லியிருந்தேன், இந்த பூமர் கூடலாம் போட்டு விவசாய நிலத்தில் செருப்பு போட்டு நடக்கிறானுவன். நம்ம ஊர் அதில் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தில் வந்து நம்ம ஊர் சில நேரம் செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. ஓகேவா, அதில் செருப்பு நடக்கிறது மட்டும் இல்லாமல் வெடியெல்லாம் போட்டு ஜாலியாக பில்டப் பண்ணுறாங்க. இந்த பூமர் இந்த ரைட் சைடில் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்களேன், இந்த ரெண்டாவது மீசெல்லாம் முறுக்கிட்டு போகிறேன், ஏய் மாரக்காரன்டா அப்படின்ற மாதிரி வேட்டி வீட்டி கட்டிக்கிட்டு இங்கடா போகிறீங்க இத்தனை பேர். பத்தா குறைக்கு இந்த ஒரு உம்பு வேறு, சென்னை வந்து இறங்கின உடனே சிஎஸ்கே. சிஎஸ்கே இப்போ ஓ, போன வருஷம் சிஎஸ்கே என்னென்ன நிலமையில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே படம் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த படம் ஆக்சுவலாக அந்த ரிலீஸ் ஆக வேண்டியது மார்ச்சில் ரிலீஸ் ஆகிருக்கும். அது நீங்கள் டீசரை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இவன் அந்த படத்தில் அவன் தோனியை காட்டுறதுனால எடுத்ததுனால தான் இந்த சிஎஸ்கே அந்த நிலைமைக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த முரட்டுத்தனமாக ஸ்பாயிலர் பண்ணிட்டுருக்கான் நம்ம ஆளில். சிலம்பாட்டம் அதில் வந்து ஏதோ மிஸ் ஆனிச்சுன்னு நினச்சேன். இந்த பாருங்க சிலம்பாட்டம் அங்கே வந்து, அதுக்கப்புறம் அந்த அது வந்து சிலம்பாட்டை உம்பி ஆகணும், இந்த எந்தெந்த ஆங்கிளில் முடியுமோ அந்தந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணியிருக்காப்புல. என்னண்ணா விவசாயம் பண்ணு விவசாயம் பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறீங்க? நல்லா பண்ணுறியா விவசாயம் நீ? இடுப்பு வேற பார்த்து என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். நம்மளோட விவசாயம் பண்ண சொல்லிட்டு இவன் எல்லா சேர்ட்டும் பண்ணிகிட்ருக்கானே. பாரம்பரிய உதைக்கிறீர்கள்.
அது ஏன்டா வந்து இப்போ இந்த கார்ப்பரேட்னு ஒருத்தனை காட்டுறதுனால இப்போ ஒரு பாலிவுட்லேருந்து ஒரு வடக்கனை குட்டியாருங்க, ஏன் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவனுமே அந்த மாதிரி மூஞ்சி மோரக்கட்டை இல்லையா, இல்லை அந்த ரோலுக்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த வாட்டை வடக்கனை ஒருத்தனை கூப்பிட்டு வந்து தப்பு தப்பாக தமிழ் பேச விட்டால் தான் நம்ம வந்து இது ஒரு கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் கொடுக்குறாப்புல அந்த மீம் மேன் மாதிரி ஸ்ட்ராங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தா வழி விஞ்ஞானி இந்த குறித்து வச்சுங்க, விஞ்ஞானி தான் அவர். எதுக்கு இந்த தேவையில்லாமல் ஏதோ சாங்கு இந்த மாதிரி வெல்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த விவசாயத்துக்கும் வெல்டிங் ஏதோ வெல்டிங் பண்ணி என்னவோ பண்ண போகிறப்பல விவசாயத்துக்கு. அந்த சிஓடியில் இந்த ஃபயர் கன் மாதிரிலாம் வரும்ல, அதை வச்சு ஜாலியான கேம் மாதிரிலாம் இருக்குது. இது நான் போன இதுலேயே சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்களேன், இந்த வேட்டி சட்டை எந்த ஊரில் ஆகுது, வெள்ளை வேட்டி சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு ஏமா விவசாயம் பண்ணுறனப்ப பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கள் ஊரில் எல்லாம் லுங்கி தாண்டா கட்டு போவாங்க, வெள்ளை வேட்டி கட்டிகிட்டு போய் விவசாயம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இந்த சீனுக்காண்டி இந்த கொஞ்சம் அள்ளி இந்தா கொஞ்சம் அள்ளி நெஞ்சில் பூசிக்கிட்டோன்னே வீரம் வந்துருச்சா, இல்லை மண்ணுக்கு உயிர் அப்படின்றவங்கள. இதுக்கு ஆர்காசம் தான் அந்த படம் வந்து ஃபுல்லாக அப்படி ஆர்காசம் அடைகிறதுக்கு தான். நீங்கள் வந்து இப்போ உண்மை பச்சை தமிழனாக இருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து குஞ்சிலிருந்து மட்டும் இல்லை, வாய் மூக்கு கண் எல்லாத்துலேருந்து கஞ்சி வரும். நீ இந்த உலகத்தை எத்தனை 1000 அடி உயரத்துலேருந்து பார்த்துருப்ப, 700,000 கிலோமீட்டர் உயரத்துலேருந்து இந்த உலகத்தை பார்த்தவண்ணா ஓடு நம்மால் இந்த பேராண்மை டிக் 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 ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. அதுக்கு முன்னாடி இடையில ஒன்று கவனிச்சிங்களா, நான் ஒன்று சொல்கிறேன் இருக்கு, டிக் டிக் டிக். அந்த பேக்கில் பாருங்கள், அந்த யூனிவர்சிட்டி பேர் அசம்ஷன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இன்னும் போட்டிருக்கு. நிஜமாகவே அப்படி எதுவும் இருக்கா, இருந்தால் எதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வித்தியாசமாக இருக்குது பேர் அசம்ஷன் யூனிவர்சிட்டின்னு, அப்படி நிஜமாகவே அப்படி எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியல. இவனுங்களை பார்த்தாலே இந்த பாருங்கள், தமிழ்னு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த கும்தாவாக ஒரு ஃபிகரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க ஏதோ இவங்க தான் ஏதோ கார்ப்பரேட் மாதிரி செயல்பட்டுருக்குறாங்க, ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திடுவாங்க. இந்த இதில் இதுதான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் நிறையா படத்தில், எல்லா படத்துலையும் தானே பண்ணுறாங்க ஆர்கானிக் விவசாயம்னு சொல்லிட்டு. இவன் நம்ம என்ஜிக்களை கூட அதான் பண்ணிட்டு இருந்தாப்புல, திரும்ப திரும்ப அதே ஏன்டா பிடிச்சி கிடைக்கிறீங்க, ஏன்டா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? 700,000 கிலோமீட்டர் உயரத்துலேருந்து இந்த உலகத்தை பார்த்தவண்ணா இந்த பாட்டு எதுக்கு, இந்த விவசாயத்துக்கும் இந்த பாட்டு தேவையில்லாமல் திணிச்சிருக்கானுங்க இந்த படத்தில். இந்த நமக்கு வந்து ஆர்காஸ்மிக் உணர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத எல்லா இடத்துலையும் எப்படி இப்படிலாம் முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இந்த படத்தை இந்த பாட்டை கேட்டு இந்த நம்ம ஆளுங்க இந்த தமிழ் பூமர்ஸ்னால் அப்படியே விவரம் எடுத்து அப்படியே டெம்பர் ஆயிடுவானுங்க, அப்படியே அவ்வளோதான் டிக் டிக்னு அப்படியே எஜாக்குவேட் ஆகிடும். இது என்னன்னு தெரியுதா இல்லையா, குடமுழக்கு, குடமுழக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த தமிழில் நாங்கள் வந்து அரைச்சி இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்னென்ன முடியுமோ எல்லா டைம்லையும் எல்லா சாங்கிலிருந்து பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதை பாருங்க, சொல்லி வாய முடியல அதான் பண்ண போகிறேன். குடமுழக்கு நம்ம வந்து இது தமிழில் விவசாயம் தான், விவசாயம் சொல்லி பார்த்தாது நம்ம வந்து குடமுழக்கு எல்லாம் எல்லா ஆங்கிள் தமிழ்னு சொல்லி எப்படி எப்படிலாம் கடிக்க முடியுமோ கொஞ்சம் எல்லா வகையிலும் கடிச்சிடணும். எதுக்குடா ஜெய்யா தமிழில் நாங்கள் இது பண்ண சார் இது பண்ண போகிறோம் சொல்லுவாங்கள்ல, அந்த போராட்டம்லாம் பண்ணாங்களே அந்த மாதிரி தமிழில் நாங்கள் குடமுழக்க பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதையும் காட்டிடணும். நான் தனியாக இருக்கும் போதே நீ என்னை தடுக்க முடியல. இந்த இந்த சீனை இந்த ஃப்ரேமை பாருங்களேன், நடுவில் அவன் டிராக்டர் வச்சுட்டு வந்து இது நிற்கான், அதில் என் மேலே ஏறி நிற்கான். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 30 டிராக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிலத்தை உழுவணும்னா
தேவை ஒரு ரெண்டு மூணு டிராக்டரை போதும், ரெண்டு மூணு டிராக்டர் ஒரு டிராக்டர் விட்டு தான் அவனை அப்படியே நாலு புள்ள ரெண்டு விடுத்துட்டு போயிடுவானுங்க. பில்டப் உண்டை பண்ணுறதுக்காண்டி இங்கே போட்டு உட்காந்து நான் நாசம் பண்ணிகிட்டு இருக்கானே இந்த நிலத்தை. நல்லா அதிரும்டா, நல்லா அதிரும். இந்த இப்போ இந்த ரெண்டு ட்ரை இந்த இதை இந்த ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எனக்கு குஞ்செல்லாம் வலிக்குது. இந்த முழுசாக அது இப்படி தான் இந்த மக்கள் போய் முழுசாக அந்த படத்தை பார்க்க போகிறான்னு தெரியல. எனக்கு அந்த தைரியம் இல்லைப்பா. நான் வந்து இந்த ஃப்ளிப்பு பண்ண போகிறேன், இந்த ரோஸ்ட்டை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இப்போவே கிரிஞ்சு தலைக்கு ஏறச்சு. நான் வந்து இப்போது ஏதாவது பண்ணாதான் எனக்கு அந்த கிரிஞ்சு தலைக்கு இறங்கும். நீங்களும் அந்த இந்த கிரிஞ்சை வந்து இந்த படம் நல்ல வேலை அது வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை, ஹாட் ஸ்டார் எதுவும் கூப்பிட்ட போய் காசு போட்டு இதை வாங்கிட்டேன். பாவம் அவன் வந்து அவன் என்ன அவன் இது அவனு கார்ப்பரேட் தானே, கார்ப்பரேட் தானே, கார்ப்பரேட்டை பற்றி எதிர்த்து படம் எடுத்து கார்ப்பரேட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரி, நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.